Welcome to Spice My Food. நான் தீபா வெங்கட் and இது ஹட்ஸ் அண்ட் பன்னீர் வழங்கும் என் வீட்டு சமையல். இப்போ நம்ம பார்க்க போற டிஷ் பன்னீர் 65. பேர் கேட்டாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டர் டிஷ் அப்படின்னுட்டு. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போனால் யூஸ்வலாக ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணுற ஸ்டார்டர்ஸில் இந்த மாதிரி ஒரு டிஷ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் வீட்டில் நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முறையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, இல்லை பசங்களுக்கு போர் அடிக்குது, சும்மா ஏதோ ஒரு ஸ்நாக்கு தோசை உப்புமாலாம் பிடிக்கல அப்படின்னா ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்நாக்குன்னு சொல்லலாம் இந்த பன்னீர் 65. ஸோ ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய அந்த முறை என்னன்னு இப்போ பார்க்கலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பன்னீர் 65ல் ஃபஸ்ட்டு ஒரு மேரினேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை வந்து கட் பண்ணிடலாம், பிளாக்ஸாக பன்னீரை கட் பண்ணிடலாம். இது ஒரு ஷியர் ஷார்ட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம், ஏன்னா இதில் ரொம்ப மிஸ்டேக்ஸ் வரதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ இந்த பன்னீரை மேரினேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு போல் எடுத்துக்கோங்க, பன்னீர் பீசஸை கொஞ்சம் செப்பரேட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் நம்ம ஒரு ஃபியூ இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் மேரினேஷனுக்கு. ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு க்ரீன் சில்லி, நீங்கள் நல்லா பொடியாக இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் நல்லாவே க்ரீன் சில்லிஸ் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஓகே. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இந்த மாதிரி நல்லா ஃபைன்லி சாப்ட் கொத்தமல்லியை சும்மா ஒரு கை. அண்ட் தென் கருவேப்பிலை, கறி லீவ்ஸும் நல்லா ஃபைன்லி சாப்டு. கருவேப்பிலையா அப்படின்னு யோசிக்காதீங்க, ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலை அவ்வளோ கிறிஸ்பாக க்ரன்ச்சியாக ஒரு டிலீஷியஸ் ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும். இதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் சேர்த்துக்கிறோம், ஜஸ்ட் அ லிட்டில். இப்போது இது எல்லாத்தையும் கொஞ்சம் சாஃப்டாக முடிஞ்ச வரைக்கும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா எல்லாம் பிரேக் ஆகிடும், அப்புறம் உங்களுக்கு பீஸ் பீஸாக கிடைக்காமல் ஒரு மாதிரி ரொம்ப உதிர்ந்து போயிடும். ஸோ ஸ்லோவாக ஜென்டிலாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் பொறுமையாக. இந்த மேரினேஷன் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னு சொன்னேன் இல்லையா? ஸோ எனி டிஷ் நம்ம மேரினேட் பண்ணும்போது எவ்வளோ நேரம் அதை இந்த இன்க்ரீடியன்ஸோடு ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ளேவர் உள்ளே இறங்கும். எவ்வளோ நேரம்னா அட்லீஸ்ட் ஒரு 30-40 minutes ஆகுது நீங்கள் இதை மேரினேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் ஈவினிங் வந்து கெஸ்ட் எல்லாம் வரப்போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இதை ஒரு சாயந்தரம் வேலை போல் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வேணால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வச்சிடலாம். வரும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பொறிச்சு எடுக்கும்போது கம 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 கமன்னு எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. ஸோ இது எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு, இப்போ நம்ம இதை கொஞ்சம் மேரினேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம். ஸோ பன்னீர் 65க்கான மேரினேஷன் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அதை டிப் பண்ணி எடுக்க வேண்டிய பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணலாம். இதுக்கு நான் மூணு மெயின் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறேன், கார்ன்ஃப்ளவர் இருக்குது, அரிசி மாவு இருக்குது, கடலை மாவும் இருக்குது. ஸோ இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று இல்லை, கடலை மாவு இல்லை, வெறும் அரிசி மாவு தான் இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம், கார்ன்ஃப்ளவர் அண்ட் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இதோட காம்பினேஷன் வந்து ஒரு மாதிரி அந்த பன்னீர் 65 ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக வரும். ஸோ நான் யூஸ் பண்ணுற ரேஷியோவில் 2.5 tablespoons கார்ன்ஃப்ளவர், அதே அளவு அரிசி மாவு, 2.5 tablespoons அரிசி மாவு, கடலை மாவு ஒரு 2 tablespoons, இது கூட கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, ஜஸ்ட் ஒரு ஒரு 1/4 teaspoon போதும். நல்லா ஒரு ரெட் கலர் கொடுக்கும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1 teaspoon சேர்த்துக்கிறேன், தனியா பவுடர் ஒரு 1/2 teaspoon, இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1.5 teaspoon உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு இப்போ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம், கடலை மாவு அரிசி மாவு எல்லாமே வந்து கொஞ்சம் ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் சொல்ல போனால் இது ஆக்சுவலி ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிக்ஸும் கூட. இப்போ நான் போட்டிருக்கிற இந்த ட்ரை பொடி எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா இது நீங்கள் பன்னீருக்குன்னு மட்டும் இல்லை, கோபி பண்ணுறதுனா இதை டிப் பண்ணி எடுத்து கோபி 65 சர்வ் பண்ணலாம், கார்ன் 65 பேபி கார்னை நீங்கள் இதே பேஸ்டில் டிப் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிக்ஸ் தான் இது, பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், ஸோ பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஸோ இது ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா கெட்டி தயிர் போட்டு இதை ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வரணும். இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்கு தயிரோடு சேர்த்து நீங்கள் கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் லம்ப்ஸ் இல்லாமல் இதை மிக்ஸ் பண்ணுறது தான் முக்கியம்.
ஸோ இப்போ நம்மளோட மிக்ஸ் ரெடி. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணினா பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ தான் இந்த பேட்டருக்குள்ளே நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் மேலே கீழே இது கோட் ஆகும். பன்னீரோடு நம்ம சேர்த்துருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பேட்டரோடு சேர்த்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பன்னீர் மேரினேட் பண்ணி ஒரு 40 minutes ஆயிருக்கு. நீங்கள் ஒரு பேனில் வந்து நிறைய ஆயில் கொட்டி அது ஹாட்டாகவும் இருக்குது. ஸோ பன்னீர் 65 ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரில் இந்த பன்னீர் வச்சு போட்டு நல்லா கோட் பண்ணிடுங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருங்க. நான் சின்னது பண்ணிட்டேன். நல்லா ஒரு 4-5 பீஸ் போட்டுடலாம். இந்த பன்னீரோட அந்த கொத்தமல்லி அப்புறம் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே நல்லா கோட்டாக பண்ணி அந்த பேட்டரில் டிப் பண்ணி எடுங்க. ஓகே, ஃப்ரை பண்ணி எடுத்த பன்னீரை ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு கொஞ்சம் எக்ஸஸ் ஆயில் ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம பிளேட்டிங் பண்ணலாம். கொஞ்சம் ஆனியன் ரிங்ஸ், தக்காளி எல்லாம் வச்சு ஒரு சின்ன வெட்ஜ் ஆஃப் லெமன் அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே காலி ஆகிடும். ஐ எம் ஷுர் யூ லைக் திஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸ்பைஸ் மை ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது ஹாக்ஸ் அண்ட் பன்னீர் வழங்கும் என் வீட்டு சமையல். மறுபடியும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரம் தீபா வெங்கட்.